கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், அது உன்னை நிச்சயம் உயர்த்தும். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டோன் செயின் ஸ்டிச்சில் டைப் 2. ஆல்ரெடி வந்து டைப் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளாஸை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நான் ஆரி கிளாஸ் பேசிக் லெவல் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வரேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல ஸ்டிச் பண்ண போகிறோமோ அந்த இடத்தோட லென்த்து கரெக்டாக வந்து செயினை வச்சு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இந்த ரெண்டு ஸ்டோனுக்கும் இடையில் கட்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா வந்து கட் ஆகிடும். டைப் 1 வந்து சூவிங் த்ரெட்டை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். டைப் 2 வந்து சில்க் த்ரெட், டபுள் ஸ்டாண்ட்ஸ், நார்மலாக நம்ம ஸ்டிச்சஸ்லாம் போடுற மாதிரி டபுள் ஸ்டாண்ட்ஸில் சில்க் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இப்போ இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக இப்படி ஒரு செயின் ஸ்டிச் இதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம எந்த செயினை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கணும். லைனில் கரெக்டாக வச்சுட்டு லாக் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம ரிவர்ஸ்லாம் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி கொண்டு வர வேண்டியதில், அப்படியே எடுத்து இதுக்கு ஒரு செயின் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு இப்படி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு எப்படி போடுறேன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு புரியும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஒரு ஸ்டிச் போட்டிருக்கேன். அடுத்து அந்த செயினை லாக் பண்ணி இங்கே ஒரு ஸ்டிச், இப்படி ஒரு ஸ்டிச், இப்படி இப்படி, இதே தான் பார்க்க பா ஷேப்பில் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இப்படி தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய வீடியோஸை பார்த்து ஆரி கற்றுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஒர்க்கெல்லாம் வந்து டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதில் என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணலாம். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஃபுல்லாக வந்து இது ஃப்ரீ தான், எந்த அமௌண்ட்டும் கிடையாது. நான் வீடியோஸ் போடுறேன், அதை பார்த்து நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அதை என் கூட ஷேர் பண்ணால் நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அதுக்காக பண்ணுறேன் இது. நான் சொல்லித்தரது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, புரியுது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் வந்து நான் இந்த ஸ்டிச்சுக்கு ப்ராக்டிஸ் ஷேப்ஸ் கொடுப்பேன். எந்த ஒரு ஸ்டிச்சு நீங்கள் வந்து, இது வந்து லாஸ்ட் கிளாஸ்க்கு நம்ம வந்தாச்சு, எந்த ஒரு ஸ்டிச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே அதுக்கான ஒரு ஷேப் இருக்குது. அந்த ஷேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு இமேஜ் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த ஒரு பயமுமே இல்லாமல் நீங்கள் ப்ளவுஸ் ஒர்க்குக்கு போகலாம். பேசிக் லெவல் கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டோன்ஸ் செயின் ஸ்டிச்சோடு வந்து இந்த கிளாஸ் உங்களுக்கு முடியுது. அதுக்கடுத்து நீங்கள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸு கற்றுக்கணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம ஆரியில் யூஸ் பண்ணுற முக்கியமான ஸ்டிச்சஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அடுத்த அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இந்த எண்டு வரைக்கும் வந்தாச்சு நம்ம. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதோட வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடக்கூடாது, அடுத்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். பண்ணி நேராக செயின் ஸ்டிச்சு, இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுப்போம் இல்லையா, அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்க அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே கேப்லாம் விடக்கூடாது. கேப் இல்லாமல் அந்த ஸ்டிச்சஸ்க்கு பக்கத்துலேயே வந்து செயின் ஸ்டிச்சஸை கண்டினியூவாக போட்டுட்டு வரணும். இந்த ஸ்டிச்சு வந்து நீங்கள் நார்மலாக காட்டன் த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதை விட, இந்த மாதிரி வந்து என்ன கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து சில்க் த்ரெட்டை எடுத்து ஸ்டோன் செயினை நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்களேன். ரொம்பவே வந்து அது கிராண்டான லுக்கு கொடுக்கும் உங்களுக்கு. நார்மலாக நீங்கள் வந்து ஸ்டோன் செயினை
ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்குறத விட இதோட அவுட்புட் வந்து உங்களுக்கு ரொம்பவே கிராண்டாக காட்டும், அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்டருக்கு மட்டும்தான் கொடுக்கணும்லாம் கிடையாது, எந்த மாதிரி ஷேப்புக்கு வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த கார்னர் வந்தாச்சு, ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சொன்னதே தான், இதுதான் வந்து பேசிக் லெவலில் லாஸ்ட் ஸ்டிச்சஸ். நான் பேசிக் லெவலில் எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். சொல்லி கொடுத்தது அது இல்லாமல் நான் தேடி கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே வந்து பேசிக் லெவலில் எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே வந்து நான் கற்றுக் கொடுத்துட்டேன். நீங்கள் வேறு எங்கேயுமே போய் தேடிட்டு இருக்கணுன்ற அவசியம் வந்து இருக்கக்கூடாதுங்கிறதுனால நான் எல்லாத்தையுமே பேக்கேஜாக கொடுத்துருக்கேன். இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி வந்து கிளாஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் பார்க்கலாம். அட்வான்ஸ் லெவலை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ரிப்பன் எம்ப்ராய்டரி கிளாஸும் வந்து நான் அதோட கவர் பண்ணிவிடுவேன். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க, சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்தோடனே நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இதோட லுக்கே வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் நல்ல சில்க் த்ரெட் கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா, கான்ட்ராஸ்ட் கலரில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சுக்கு ஷேப் ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதை வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் போட்டு பாருங்கள். நான் வந்து சின்னதாக ட்ரா பண்ணி காட்டுறேன், நீங்கள் இவ்வளோ ஸ்மாலாக தான் வந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஃப்ளவரை கொஞ்சம் பெருசாகவே போட்டுட்டு பெட்டல்ஸ் ஒரு 4 or 5 பெட்டல்ஸ் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் வந்து இதுக்கான ஷேப் ஒர்க்கு. இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு இமேஜ் ஒர்க் ஒன்று பண்ணுங்கள். இதோட வந்து இந்த பேசிக் லெவல் கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஹேண்ட் எம்ப்ராய்டரியோட பிளேலிஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.